மனச்சோர்வின் போது எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள். ஒருவரின் வாழ்விற்கு சவால் விடுக்கும் அல்லது பயத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமும் அவருக்கு மனச்சோர்வை கொடுக்கக்கூடியதே. ஆனால் இவற்றுள் சில வகை மனச்சோர்வுகள் அவர் தம் வாழ்வை சுவாரஸ்யமாக்கி கடின உழைப்புக்கு வித்திடக்கூடியதாக இருக்கும். இத்தகைய மனச்சோர்வுகள் கட்டாயமாக தேவையான ஒன்றே. ஆனால் இவையே நம் உடலையும் மனதையும் பாதிக்கும் அளவுக்கு செல்ல நேரிட்டால் அது நிச்சயம் அபாயகரமானதே. மனச்சோர்வு நவீன கால வாழ்க்கை முறையின் பல நோய்களுக்கு முக்கிய காரணியாக இருக்கிறது. மனச்சோர்வை போக்குவதற்கு ஆலோசனைகள், மருத்துவ சிகிச்சை முறைகள் இருந்தாலும் அந்த சமயத்தில் சரியான உணவுகளை சாப்பிடும் பட்சத்தில் மனச்சோர்வில் இருந்து விடுபடலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். மனச்சோர்வின் போது எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அக்ரூட் பருப்புகள். அக்ரூட் பருப்புகளை அளவோடு சாப்பிடும்போது அவை இதயத்திற்கு ஆரோக்கியமான மோனோசேச்சுரேட்டட் கொழுப்புகள் மற்றும் புரதத்தை தருகின்றன. அதே போன்று அவற்றினுள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் சிறந்த தாவர அடிப்படையிலான ஆதாரங்களில் ஒன்று. இது மூளையின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. தானியங்கள். மனச்சோர்வை எதிர்க்கும் உணவுகளில் தானியங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதிலுள்ள ஃபைபர், கார்போஹைட்ரேட்டுகள் மனநிலையை விரைவாக மேம்படுத்த உதவுகின்றன. பருப்பு, அரிசி, பார்லி, இனிப்பு, உருளைக்கிழங்கு உள்ளிட்டவைகளும் உணவாக எடுத்துக்கொள்வது சிறந்தது. மஞ்சள். மிக சிறந்த நோய் எதிர்ப்பு மருந்தாக இருக்கும் மஞ்சள் உங்களது மனநிலையை சீராக வைத்து கொள்ள உதவும் சிறந்த மருந்து. உணவில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் மஞ்சள் பல சுகாதார நன்மைகளை கொண்டுள்ளது. கிரீன் டீ. கிரீன் டீ ஆன்டி ஆக்சிடென்ட்களின் சிறந்த மூலமாகும். ஆனால் மனச்சோர்வை எதிர்கொள்ளும் திறன் என்று பார்த்தால் கிரீன் டீயில் உள்ள தியானைன் என்ற அமினோ அமிலம் உதவுகிறது. தேநீர் இலைகளில் இயற்கையாகவே இருக்கும் ஒரு அமினோ அமிலம் தியானைன். இது மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைக்கிறது. குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்கள். குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்களான ஸ்கிம் பால், தயிர், குறைந்த கொழுப்புள்ள பன்னீர் மற்றும் பிற பால் பொருட்கள் ஆகியவற்றில் கால்சியம், வைட்டமின் டி மற்றும் புரதம் அதிகமான மனச்சோர்வை எதிர்கொள்வது உட்பட பல்வேறு காரணங்களுக்காக இவற்றை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அன்பு நண்பர்களே, மனச்சோர்வாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மனச்சோர்விலிருந்து விடுபடுங்கள். மேலும் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி.